ஸ்டூடண்ட் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா எலக்ட்ரிக் மெஷின்ஸ் சர்க்கியூட் ப்ராடக்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய போகிறது என்னென்னா டிசி ஷண்ட் மோட்டர், லோட் டெஸ்ட் ஆன் டிசி ஷண்ட் மோட்டர். இந்த லோட் டெஸ்ட் ஆன் டிசி ஷண்ட் மோட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் எப்படி போடணும், நம்ம சர்க்கியூட்லாம் டயராம்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டயராமை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், மோட்டர்கிட்ட போய்ட்டு நம்ம கனெக்ஷனு சர்க்கியூட்டை கனெக்ஷன் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசி ஷண்ட்டு, டிசி கரண்ட்டு அல்டர்னேட் கரண்ட்டு ரெண்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு டிசி சப்ளை அப்படின்னு இருந்ததுன்னா அது டிசி சப்ளை டைரக்ட் கரண்ட்டு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசின்னு போட்டு 230 வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அல்டர்னேட் கரண்ட். இப்போது நம்ம ஏசி சைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசி டைரக்ட் கரண்ட்டில் நம்ம டிசி ஷண்ட் மோட்டரை பற்றி பார்க்க போகிறோம். தேரியில் வந்து நம்ம ஷண்ட் மோட்டரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது பேர் தேரட்டிக்கலாக பார்த்துக்கலாம். ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட் டயக்ராமை ட்ரேஸ்வர் பண்ண போகிறோம். ஒரு டயக்ராம் வந்துட்டு நம்ம எப்படி ட்ரேஸ்வர் பண்ணுறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது இதெல்லாம் என்னென்ன தெரிஞ்சுக்காத மட்டும் தான் நீங்கள் அங்கே போய்ட்டு கனெக்ஷன் போட முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ன்னு இருக்குது, இது மைனஸ்ன்னு இருக்குது. இது எந்த பாயிண்ட்டை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை டிசி சப்ளையை குறிக்கும். பாசிட்டிவ் சப்ளை நெகட்டிவ் சப்ளை. டிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஏசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை ப்ளஸ் ஒன்றும் நெகட்டிவ் சப்ளை மைனஸ்னு கொடுத்துருவோம். இது இடையில வந்துட்டு 220 வோல்ட், 230 கிடையாது, 220 வோல்ட் நம்ம டிசி சப்ளை இந்த சர்க்கியூட் அப்ளை பண்ணுறோம். அந்த பொசிஷன் தான் இது பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ஒரு டெர்மினல், இது ஒரு டெர்மினல். இப்போ இது என்னன்னா டிபிஎஸ்டி அப்படின்னா டபுள் ஃபோர் சிங்கிள் த்ரோ சுவிட்ச். அங்கே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் போனோடனே சர்க்கியூட் போர்டில் இருக்கும். அந்த சுவிட்சு வழியாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சப்ளையை என்னென்ன சர்க்கியூட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய சுவிட்ச் அது டிபிஎஸ்டி சுவிட்ச். இது எக்ஸ்பிளேஷன் டபுள் போர் சிங்கிள் த்ரோ சுவிட்ச். இதுக்கு நேமு இந்த டாட் லைன் வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ், இந்த பொசிஷனில் இருக்க பேருந்தேன்னா ஓப்பனு, இதை அப்படியே இழுத்து கொடுத்தோன்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடும், இது க்ளோஸிங் பொசிஷன். அதுதான் இந்த டாட் லைனு. இப்போ அனண்டர் வந்தோடனே இந்த ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் ஃபியூஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சர்க்கியூட்டில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணோம், ஃபியூஸ் வந்துட்டு பிரேக் ஆகிடும். அப்போ என்னென்னா சர்க்கியூட்டில் வந்து எந்த ஃபால்ட் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ்னு ஃபியூஸ் இருக்கும். இந்த டயக்ராம் பேர் ஃபியூஸ் இது. அடுத்து என்னோட ரவுண்ட் போட்டு ஏ மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ளை கொடுக்குறோம், அது எவ்வளோ கொடுக்குறோம் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்துட்டு கரண்ட் எவ்வளோ போகுது எவ்வளோ வருது அப்படின்றதுக்காக இப்போ இந்த அம்மீட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டெர்மில் வந்துட்டு நம்ம ஃபியூஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுற டெர்மில் வந்துட்டு இந்த சைடும் இன்னொரு சைடும், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். இப்போது இந்த டெர்மினல் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது அம்மீட்டர் அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் எதுக்காகனா வோல்ட் மீட்டர் வி. இப்போ வந்துட்டு வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு, இப்போ வோல்டேஜ் எவ்வளோ நம்ம சப்ளை வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்றது மெஷர் பண்ணுறதுக்காக இந்த வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வோல்ட் மீட்டர் வந்துட்டு ரேட்டிங்காக நம்ம வந்துட்டு சர்க்கியூட்டை நாங்கள் போய் பார்த்தோன்னா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத மீட்டரில் பார்த்துக்கலாம். இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறோம்னா இந்த பார்ட்டு வரும்போது 3 பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டர் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பர்பஸ் எதுக்காகனா ரெண்டே ரெண்டு இது தான். ஒன்று வந்து மோட்டர் வந்து சேஃப்டியாக ரன் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும், அதே டைமில் வந்து ஃபால்ட் வந்து தவிர்க்கிறதுக்கும் இந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் அண்டில் லிமிட் பண்ணும் அந்த பொசிஷனுக்காக இந்த ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ட்னு பார்த்தீங்கனாலே என்ன ரெக்டாங்கிள் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா எல்லு எஃப் ஏ அப்படின்னு ஒரு மூணு டெர்மில் கொடுத்துருக்காங்க. அப்படி மூணு டெர்மில் இருக்குன்னா அதுதான் என்ன சொல்லணும், 3 பாயிண்ட் ஸ்டார்டர்னு சொல்கிறோம். இதிலே வந்துட்டு 4 டெர்மிலாக இருக்குது அப்படின்னா 4 பாயிண்ட் ஸ்டார்டர். அது எதுக்காகனா எல் மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் இப்படி சென்டி மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு டெர்மில் இருக்கிற 3 பாயிண்ட் ஸ்டார்டரே போதுமானது. இதே வந்துட்டு காம்பவுண்ட் மோட்ரு மற்ற வேறு என்ன மோட்ரு அதுனா 4 பாயிண்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் 3 பாயிண்ட் ஸ்டார்டர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரன் சாப்பிட் இருக்குது ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது A1 A2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா ஆர்மேச்சூர். இதுக்கு மேலே இருக்கிறது ப்ரஷ், இது இது சென்டராக இருக்கிறது ஆர்மேச்சூர். இப்போ வந்துட்டு மோட்டரில் வந்துட்டு சென்டர் பொசிஷன் ஆக்சலில் இருக்கு இல்லையா, ஒரு காயிலுக்கு நடுவில் வந்துட்டு சென்டராக இருக்கிற பொசிஷன் தான் இது, இது ஆர்மேச்சூர். இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்துட்டு ஏ டெர்மினல் இங்கே வரும், நம்ம டெர்மினல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சொல்லுவோம். இது வந்துட்டு ஆர்மேச்சூர் பார்ட். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போல் இருக்குது. நீங்கள் 12th பார்த்துருக்கீங்க, இது ரெசிஸ்டன்ஸ் போல் இருக்குது. இதில் வந்துட்டு இதுபோல் வேரியபிளாக இருந்ததுன்னா ரியர் ஷட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ரியர் ஷட்டரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400 ஓம் 1.5 ஆம்ப்ஸ் ரேட்டிங் உள்ள ஒரு ரியர் ஷட்டர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் தடை. ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை லிமிட் பண்ணுறது தான், ஓகேவா. இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வேரியபிளை பொறுத்து நம்ம பண்ணுவோம்னா
கரண்ட் வந்து அதிகரிச்சிக்கலாம் குறைச்சிக்கலாம் அதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருள் போல் வைண்டிங் போல் இருக்கு இல்லையா, இது எதுக்காக அப்படின்னா காயில், இந்த காயில் இதை நம்ம ஒன்று சப்ளை கொடுத்தோன்னே அந்த இஎம்எஃப்ஐ உருவாக்கும், அப்படி உருவாக்கக்கூடிய பார்ட்டு தான் காயில். இந்த F2 அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு வைண்டிங். இது என்னது ஃபீல்டு வைண்டிங். இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஹேஷ் போட்டு கொடுத்துருவாங்க இல்லையா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சர் சாஃப்ட்வேயும் இது வந்துட்டு ட்ரம், ஒரு பிரேக் ட்ரம். மோட்டரோட ஃப்ரண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஒன்று இருக்கும், அதில் வந்துட்டு நம்ம லோடுக்காக நம்ம டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா லோடு டெஸ்ட் சொல்லியிருக்கோம், அந்த லோடுக்காக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிரேக் ட்ரம்மு. அந்த ட்ரம்மை வந்துட்டு சைடில் வந்து பெல்ட் மூலிமா, இந்த பொசிஷனில் வந்து பெல்ட்டு, இந்த பெல்ட் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது S1 S2 எல்லாம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் லோடு, நம்ம எவ்வளோ லோடு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலிமா தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக இந்த பொசிஷன் வச்சுருப்பாங்க. இது மேலே இருக்கிற ஒரு ஸ்டேஷனரி போர்ட் போடுறாங்க இல்லையா, அதுனா அந்த ரொட்டேட் பண்ணி அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸை டைட் பண்ணக்கூடியது. ஓகேவா, இப்போ இதை வந்து சர்க்கியூட் டயக்ராம் அமைப்பு பார்த்தாச்சு. நம்ம மோட்டரில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ இந்த டெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா டிசி சண்ட் மோட்டரில் என்னென்ன டெஸ்டிங் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணக்கூடிய ரீட் என்னென்னா கரண்ட் நோட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வோல்டேஜ், தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ், அதான் S1 S2 இங்கே சொன்னோம் இல்லையா, S1 S2 நோட் பண்ணுவோம். அடுத்து ஸ்பீடு, ஸ்பீடுன்றது ஆர்பிஎம், அந்த ஆர்பிஎம் ரெகுலர் பர் மினிட் அந்த செகண்ட் நம்ம நோட் பண்ணுவோம். அது வந்து ஒரு டேக்கோ மீட்டர்னு இருக்குது, அனலாக் டைப்னு இருக்குது, டிஜிட்டல் டைப்னு இருக்குது. அது என்ன பண்ணணும்னா சாஃப்ட்வேர் சென்ட்ரல் பொசிஷன் வந்துட்டு மோட்டர் வந்துட்டு எவ்வளோ ரன்னிங்கில் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகுதுன்றதுக்காக கால்குலேட் பண்ணுறதுக்காக இதை ஆர்பிஎம் என்ஆர் நோட் பண்ணிக்குவோம் ஸ்பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் டெஸ்ட்டில் அந்த மோட்டருடைய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, டார்க் அதனுடைய உந்துவிஸ் எவ்வளோ இருக்குது, அவுட்புட் பவர், நம்ம ஒரு லோடு நம்ம ஒரு இன்புட்டாக ஒரு எனர்ஜி கொடுக்கும்போது அது எவ்வளோ அவுட்புட் பவர் கொடுக்குன்றது, அவுட்புட் பவர் அது இன்புட் பவர் நம்ம எவ்வளோ கொடுத்துன்றதுக்காக கால்குலேட் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அதோடய எஃபிஷியன்சி நல்லா குடுத்துறதுனால ஒர்க் பண்ணுதா இல்லையான்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இது அப்படியே இது பண்ணிவிட்டு இந்த டயக்ராமில் இருக்கிற போல் நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே மோட்டரில் போய்ட்டு கனெக்ஷன் ட்ரேசர் பண்ணுறோம். ஜஸ்ட் நான் கனெக்ஷன் எப்படி ட்ரேசர் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா சொல்லிடுறேன், அங்கே போய் நான் ட்ரேசர் பண்ணும்போது கிட்ட பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மீட்டர்னு எடுத்துக்காது, ஒரு அம்மீட்டர்னு எடுத்துக்காது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் மேலே இருக்கும் இல்லை சைடில் இருக்கும். இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருக்கும், ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும். மைனஸ்ன்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச், இப்போ 5 ஆம்ஸு இல்லை 10 ஆம்ஸ் அது போல் இருக்கு இல்லையா, அதை நோட் பண்ணக்கூடியது. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த டர்மில் கொடுக்கக்கூடியது இந்த ஃபியூஸ்லேருந்து வரக்கூடியது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்லேருந்து எடுக்கக்கூடியது. எப்பயுமே அம்மீட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது சீரிஸ் டெர்மினல் தான் கனெக்ட் பண்ணும். வோல்ட் மீட்டர் பேரலல், எதுக்குன்னா சப்ளைக்கு பேரலாக வோல்ட் மீட்டரையும் சப்ளைக்கு சீரீஸில் வந்துட்டு அம்மீட்டரையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இது கான்செப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 3.0, இந்த 3.0 வந்து பார்த்தீங்கன்னா மூணு டர்மில் எலக்ட்ரிசன் லைனு, எஃப்ன்றது ஃபீல்டு வைண்டிங் கொடுக்கக்கூடியது, ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் வைண்டிங் கூடிய சப்ளை வோல்டேஜ். இப்போ R1 R2 ரியர் ஷட்டரில் பார்த்தீங்கன்னா இதில் இது தெரிஞ்சக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரியர் ஷட்டர் இதுதான் கரண்ட்டை லிமிட் பண்ணும். கீழே இருக்கிற பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபிக்ஸடு, இங்கே இன்புட் கொடுத்தினா இங்கே அவுட்புட் தான், இந்த ரியர் ஷட்டர் வந்துட்டு ஃபிக்ஸடான ஒரு கரண்ட் அவுட்புட் கிடைக்கும். இதில் நம்ம வேரி பண்ணணும், இதில் இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த சைடில் மேலே ரெட் கலரில் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு வேரியபிள் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் நம்ம இங்கே இன்புட் பாயிண்ட் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்துட்டு வேரியபிள் பாயிண்ட்ல அடுத்த டெர்மினல் வந்து R2 எடுத்துக்கணும். இங்கே R1 கொடுத்தீங்கன்னா இங்கே R2 எடுத்துக்கணும், அந்த பொசிஷன் தான் இது R1 கீழே R2 பொசிஷன் தான் இது வேரியபிள் இங்கேருந்து எடுக்கணும். அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபீல்டு வைண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டருக்குள்ளே அந்த யோகில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீல்டில் F1 F2 இந்த டெர்மினல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் போனால் தெரியும் உனக்கு. இந்த ரியர் ஷட்டர்ன்றது தான் இதுதான் ஆர்ம ரெசிஸ்டன்ஸை லிமிட் பண்ணுறது கரண்ட்டை. இப்போ அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம் மோட்டர். இங்கே பாருப்பா, இப்போ நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா இப்போது சர்க்கியூட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த லேபில் வந்துட்டு ஷன்ட் மோட்டரை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அந்த சர்க்கியூட் போர்டு, இந்த சர்க்கியூட் போர்டில் என்னென்ன டெர்மினல் இருக்குது. இப்போ சப்ளை வோல்டேஜ் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, டிபிஎஸ்டி சுவிட்ச், இதுதான் அந்த டபுள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச். இந்த சுவிட்ச் தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம அந்த க்ளோஸ் பொசிஷனில் இது ஆன் ஆஃப் பொசிஷனில் வைக்கிறது. இந்த டிபிஎஸ் சுவிட்சிலேருந்து தான் இங்கேருந்து டெர்மினல் சப்ளை வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் சப்ளை போயிடும். அந்த சார்டரில் பார்த்தோம் இல்லையா L+ AF இந்த டெர்மினல் தான் அந்த 3.0 இது எல்லு மைனஸ் வேணும்னா இது 4.0 கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்துட்டு 4.0 யூஸ் பண்ண போகிறதுல 3.0 அப்போ 3 பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்துட்டு மோட்டர் சைடு.
மோட்டர் சைடில் வந்துட்டு ஏன்றது ஆர்மேச்சரோட ஃபர்ஸ்ட் டெர்மினல், ஏஏன்றது ஆர்மேச்சரோட செகண்ட் டெர்மினல். அதில் ஃபீல்டு வைனு ஒரு ரிங்கு ரோல் போல் பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ரிங் பேன் பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு எஃப் ஒன் எஃப் டூன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு எஃப், இது எஃப்எஃப்ன்றது தான் எஃப் டூன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபீல்டு வைண்டிங்கோட டெர்மினல். இதெல்லாம் எங்கே சார் இருக்கும், இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா மோட்டர் சைடில் கனெக்ட் ஆகி உள்ளே போயிடும். இது வந்துட்டு டிசி ஷண்ட்டு மோட்டார். இந்த ஷண்ட்டு மோட்டரில் வந்துட்டு நம்ம எஃப் ஒன் எஃப் டூ ஏஏ இந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணிக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் ட்ரம்னு சொன்னது இல்லையா, இந்த பிரேக் ட்ரம்மே தான். இப்போ ரொட்டேஷன் பொசிஷனில் இருக்குது. இப்போ மோட்டர் ஸ்டார்ட் பண்ணோம்னா இது ரொட்டேட் ஆகும் இந்த பிரேக் ட்ரம்மு. இது வந்துட்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எஸ் ஒன் எஸ் டூ அந்த பொசிஷன் மேலே டைட் பண்ணுற போல், இந்த பொசிஷன் வந்துட்டு மேலே டைட் பண்ணுற போல. இந்த ட்ரம்மில் என்ன பண்ணால் இந்த பெல்ட்டு டைட் ஆகும்போது லோட் ஆகும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா மோட்டர் வந்துட்டு லோட் டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ சர்க்கியூட் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத சர்க்கியூட் வச்சுக்கோங்க. அந்த சர்க்கியூட் புக்கு பார்த்துட்டு டயராம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ட்ரேசர் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து டிபிஎஸ் சுவிட்சிலேருந்து ஃபியூஸ் பார்ப்பீங்க. ஃபியூஸை நம்ம அங்கே இல்லை, அதுக்கு பிறகு நம்ம அங்கே அங்கே வந்துட்டு இன்டர்னலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் போர்டில் வச்சுருப்பாங்க. அடுத்து ஃபியூஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிங்க, அதில் பாசிட்டிவ் சப்ளை ப்ளஸ் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அம்மீட்டர் ஃபஸ்ட் டெர்மில் வந்துட்டு அம்மீட்டர் இதுதான் ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் டெர்மில் வந்துட்டு இன்புட்டாக கொடுத்துருவீங்க. அடுத்த டெர்மில் உடனே என்ன பண்ணால் இந்த அம்மீட்டரோட செகண்ட் டெர்மில் ரேஞ்ச், இப்போ 10 ஆம்ஸோ இல்லை 5 ஆம்ஸோ அப்படி இருக்குன்னா அதுலேருந்து என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு போயிட்டு ஓல்டு மீட்டர் நம்ம வோல்டேஜை மெஷர் பண்ணணும். மின்னழுத்தத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஓல்டு மீட்டர் டிசி ஓல்டு மீட்டர். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெர்மில் ப்ளஸ்ஸு இது மைனஸ், இந்த ஃபாஸ்ட் டெர்மில் ஃபஸ்ட் டெர்மில் கொடுத்துருவோம். இப்போ இன்னொரு வயர் கனெக்ட் ஆயிருக்கு சார், அது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ தான் லூப்பிங்னு பேர். இதுமாரி கனெக்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். அப்போ லூப்பிங் இந்த லூப் இங்கேருந்தே கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டரோட எல் ப்ளஸ் அங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த டெர்மில் மேலே டெர்மில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எல் ப்ளஸ்ஸுக்கு போயிருக்கும். இப்போ அந்த டெர்மில் இதோட கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த எல் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிடணும் இங்கே. இது இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த டெர்மில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப், அடுத்து எஃப் எஃப் என்ன பண்ணுவோம் இங்கே ஸ்டார்டரோட எஃப் அந்த த்ரீ பாயிண்ட் ஆர்டர் மேலே பாக்ஸ் இருந்து இல்லையா அதுலேருந்து சென்டர் டெர்மினல் எஃப்லேருந்து எதுன்னு போயிட்டு நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் அந்த ரிவர்ஸ் டிஸ்டன்ஸ் போல் இருந்தது இல்லையா அதில் சொல்லியிருந்தது இல்லையா அதில் வந்துட்டு சப்ளை ஆர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கலையா இங்கே இன்புட்டாக கொடுத்துருவோம். வேரியபிளாக இருந்ததுன்னா நம்ம இங்கே ரெட் பாயிண்ட் சொன்னதுலேருந்து அந்த ரெட் பாயிண்ட்லேருந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒயரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எதுன்னு போயிட்டுனா எஃப்னு கொடுக்கணும். எதுக்குன்னா ஃபீல்டு ஃபீல்டுக்கு போகக்கூடிய சப்ளை வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணுன்றதை நம்ம இதன் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இது எஃப் கொடுத்துணும், இது வந்துட்டு மோட்டரில் இருக்கக்கூடிய ஃபீல்டு எஃப். எஃப்க்கு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெர்மினல் சாட்டரோட அடுத்த டெர்மினல் ஏ டெர்மினல். இந்த ஏ டெர்மினல் பார்த்தீங்கன்னா சாட்டரோட ஏ டெர்மினல் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஏ டெர்மினல் கனெக்ட் பண்ணணும். நம்ம அதில் தான் கனெக்ஷன் கொடுத்துருந்த டயராம் ட்ரேசர் பண்ணும்போது ஏ டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மேல் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்தீங்கன்னா சப்ளை மைனஸ், சப்ளை மைனஸ்னு கீழே வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா சப்ளை மைனஸ் சப்ளையில் இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்து பிளாக் கலரில் இருந்து ஓல்டு மீட்டரோட மைனஸ், அப்போ ஓல்டு மீட்டர் மைனஸ் கொடுத்துருவீங்க. அதுலேருந்து எங்கே சார் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மீட்டர் மைனஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் எஃப்எஃப்க்கு போவோம், ஒன்று ஏஏக்கு போவோம். இந்த எஃப்எஃப் இந்த ஏஏ வந்துட்டு இது ஆர்மேச்சர் செகண்ட் டெர்மினல், இது ஃபீல்டு வைண்டிங்கோட செகண்ட் டெர்மினல், இது கனெக்ட் ஆகிட்ருக்கும். அப்போ நம்ம சர்க்கியூட்டில் இருக்கிற மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு சைடில் வந்துட்டு பிரேக் ட்ரம்முக்கு என்னடா வந்துட்டு எல்லாமே சர்க்கியூட் கனெக்ட் ஆகிடுச்சு. மீதி சார் அந்த பிரேக் ட்ரம்மான்றது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டருக்கு ஃபீல்டு கொடுத்தாச்சு. இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டர் சைடு ஃபால்ட்டு, இந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் கேப் தான் இந்த ஆஷ் போட்டிருப்பாங்க. இந்த சென்டர் கேப்பில் ஆஷ் போட்டு தான் பிரேக் ட்ரம்மோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு மோட்டர் சாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போது இதான் அந்த ஆஷ்ட அந்த ஆஷோட பொசிஷன். அப்போ கனெக்ட் பண்ணிக்கிறது பேர் தான் இதான் அந்த பிரேக் ட்ரம்மு. இந்த சைடில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எஸ் ஒன் எஸ் டூ. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பண்ணால் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி நம்ம அங்கே கனெக்ஷன் எடுத்தோம் இல்லையா, என்னென்னா அம்மீட்ரு ஓல்டு மீட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இந்த டேக்கோ மீட்ரு. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டேக்கோ மீட்ரு. இந்த டேக்கோ மீட்டரில் வந்துட்டு ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த சன்ட் மோட்டருடைய